ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள 1000 பெண்களுக்கு இலவச நாப்கின்கள் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். தமிழக அரசு பெண்களின் உடல்நலம் கருதி நியாய விலைக் கடைகளில் இலவச நாப்கின்கள் வழங்க கோரிக்கை. தமிழ்நாட்டில் அமல்படுத்தியுள்ள தளர்வுகளற்ற ஊரடங்கு காரணமாக சாலையோரம் வசிப்பவர்கள் ஆதரவற்றவர்கள் உணவு கிடைக்காமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதே போன்று கூலி வேலை செய்யும் குடும்பங்கள் அடுத்த வேலை உணவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான லட்சுமி ராஜா என்பவர் ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தினம்தோறும் நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கி வருகின்றார். அதே போன்று சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இலவச உணவுகளையும் வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து இன்று தாம்பரம் மங்களபுரம் பகுதியில் சுமார் 2000 குடும்பங்களுக்கு காய்கறிகள், அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் சுமார் 1000 பெண்களுக்கு இலவச நாப்கின்களை வழக்கறிஞர் லட்சுமி ராஜா வழங்கினார். மேலும் தமிழக அரசின் நியாய விலை கடைகளில் இலவச அரிசி, எண்ணெய், காய்கறிகள் தருகின்றனர். இதனால் ஏழை எளிய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே போன்று பெண்களின் நலன் கருதி அவர்களுக்கு இலவச நாப்கின்களை நியாய விலை கடைகளில் தமிழக அரசு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார். லட்சுமி ராஜா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிளஸ் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட். நான் வந்து இப்போ நிறைய என்ஜிஓஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நம்மளோட மக்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். சாதமோ சரி, அரிசியோ இல்லை வந்து காய்கறிகளோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். எதுவும் என்னால் முடிஞ்சது வந்து தனிப்பட்ட நபர் மூலமா நபராக இருந்து நான் வந்து காய்கறிகளும் நாப்கினும் கொடுத்துருக்கேன். நாப்கின்ஸ் எதுக்கு கொடுத்தேன்னா வந்து இப்போது நம்ம கவர்மெண்ட்லேருந்து நல்ல கவர்மெண்ட் நடக்குது. வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட். ரேஷன் ஷாப்ஸில் வந்து அத்தியாவசிய பொருட்களாக நமக்கு வந்து அரிசி, பாம் ஆயில், அதுக்கப்புறம் பருப்பு இது எல்லாமே கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து 100 ரூபாய்க்கு காய்கறியும் கொடுக்குறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. நம்ம மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு லாக்டவுனில் வந்து ஒரு டெய்லி கூலி வேலை போகிறவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மக்களுக்காக வேண்டி தான் இதை நம்ம பண்ணுறது. இந்த காய்கறி எல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் அவங்களுக்கு வந்து சாப்பிடுவாங்க ஒரு வேளை சாப்பாடு. அந்த மாதிரி நினச்சிதான் பண்ணுறது. சானிட்டரி நாப்கினும் வந்து ஒரு அத்தியாவசிய பொருட்களில் வந்து சேர்க்கப்படணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இப்போது எப்படி அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் இல்லாமல் உயிர் வாழ முடியாதோ, அவங்க சாப்பிட்றதுக்கு முக்கியம் பெண்களோட பாதுகாப்பும் அவங்களோட உடல்நலம் கருதியும் வந்து சானிட்டரி நாப்கினும் வந்து ரேஷன் ஷாப்ஸ்லேயோ இல்லை மெடிக்கல் ஷாப்ஸ்லேயோ ஏதோ ஒன்று கவர்மெண்ட் மூலியமாக அது வந்து இலவசமாக வந்து நம்ம பெண்களுக்கு வழங்கணும். அதுவும் வந்து ஒரு அத்தியாவசிய பொருட்களில் வந்து சேர்க்கப்படணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை.